पलि सुमे दंडने अल्लाह ஒரு மனுஷன் உண்மையில நான் வச்சிருக்கேன் உண்மை நான் ஒரு பெண்ணை பார்க்கறேன் ஒரு அண்ணி ஆணோடு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது என் கண்ணால் பார்க்கறேன் நான் சம்பு வச்சிருவோம் இஸ்லாமிய சட்டம் எனக்கு என்ன தெரியுமா நான் அதை சொல்ல கூடாது முதல்ல சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா 80 கசைடு அடிக்கணும் எப்ப நான் சொல்லலாம் தெரியுமா என்னைய மாதிரி இன்னொரு மூணு பேர் அதை பார்க்க வேண்டும் நான் பார்த்த மாதிரி இங்க வா வந்து பாருங்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் இன்றைக்கு விளை போய் கொண்டிருக்கிற மேலே கீழே உள்ள நிர்வாகிகள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சொல்லுகிற எந்த ஒன்றையும் நம்பாதீர்கள் என்றால் சொல்றாங்க உனக்கு மார்க்க அச்சு இறையச்சம் இருந்தால் ஆதாரத்தோடு கொண்டு வா எவனோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு ஒருத்தனை சாவடிச்சிட முடியாது ஒரு ரெண்டு பேர் சொன்னதை கேட்டு ஆளை காலி பண்ணிட முடியாது மரண தண்டனை கொடுக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்யணும் அந்த விஷயத்துக்கு மட்டும் நாலு சாட்சி கொண்டு வரணும் என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த நாலு சாட்சி எதுக்கு கொண்டு வரணும் மரண தண்டனை கொடுப்பதற்கு அல்லது 100 கசையடி அடிப்பதற்கு 100 ரஜ்முன்னு சொல்லுவாங்க இல்லையா 100 கசையடி செய்வதற்கும் அல்லது மரண தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன செய்யணும் நாலு சாட்சிகளை கொண்டு வரணும் அப்படி நாலு சாட்சி கொண்டு வராம இது அவதூறாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார்களேயானால் அவங்களுக்கு 80 கசையடி கொடுக்கணும் இது எதுக்கு ஒரு அரசாங்கத்துல நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருக்கிறவர்கிட்ட போயோ வெளியிலேயோ பரப்பி இவர் விபச்சாரம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்வதாக இருந்து அவர் என் மீது அவதூறு சொல்லிவிட்டார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணுவார்களேயானால் அப்ப அரசாங்கம் என்ன செய்யும்னு கேட்டா இவங்கிட்ட நாலு சாட்சியை கொண்டு வர சொல்லும் கொண்டு வரலன்னு சொன்னா 80 கசையடி கொடுக்கும் ரெண்டு பேரும் குற்றவாளி அதாவது விபச்சாரம் செய்து நாலு சாட்சி கொண்டு வந்தா அவருக்கு தண்டனை நாலு சாட்சி கொண்டு வராம சொன்னா இவருக்கு தண்டனை இதெல்லாம் இஸ்லாமிய அரசாங்கத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் விபச்சாரத்துக்குரிய தண்டனை நம்ம ஜமாத்துல விபச்சாரத்திற்கு வந்து தண்டனை எழுதவே இல்லை பைலாவுல ஏன் எழுதல அதை யாராலையும் இப்படி நாலு சாட்சிக்கிட்டா ஒருத்தங்க செய்வாங்க விபச்சாரம் பண்ண போற வாங்க அப்படியே செய்வாங்க விபச்சாரம் என்பது வந்து அவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போனாங்க சொல்ல முடியும் ஒரு ஆணும் பெண்ணும் போனா கூட
அந்த ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் தனியா இருந்தார்கள். இவ்வளவு வரைக்கும் தான் நமக்கு சொல்ல முடியுமே தவிர உள்ள என்ன நடந்துச்சு என்பதை எவனுக்கும் சொல்ல முடியாது. அப்ப நாலு சாட்சியை கொண்டு நிரூபிக்கிறதுக்கு கிரவுண்ட் இருக்கான்னா கிரவுண்டே இல்ல நம்ம இந்த காலத்துல. அப்ப அதனால நம்ம பைலாவில் என்ன எழுதி வச்சிருக்கோம்னு கேட்டா விபச்சாரம் நடந்திருக்கும் என்று சந்தேகம் கொள்ளத்தக்க வகையில் இருந்தால் நடவடிக்கை. அப்ப நம்ம ஜமாத்தின் நடவடிக்கை என்பது விபச்சாரத்திற்குரிய நடவடிக்கை அல்ல. அப்படி யார் மீதும் எடுக்கவில்லை. யார் மீது எடுத்தாலுமே நீங்க தனியா இருந்தா அதுக்கு அதான் அர்த்தம். விபச்சாரம் செய்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தான் சொல்லுவோமே தவிர இதுக்கு ஏன் வந்து நாலு சாட்சி சந்தேகம். அதை விபச்சாரம் செய்ததற்கு நாலு சாட்சி. ஒரு நான் கேட்கிறேன், ஒரு ஆணு ஒரு பெண்ணு ஒரு வர சொல்லி ஒரு தனியா சந்திக்கிறாங்க. அந்த இடத்தில் வேற யாருமே இல்லை, அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க என்பது சில ஆட்கள் சாட்சியத்தின் மூலமாக தெரிகிறது. அல்ல அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளை வந்து சொல்லி ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டாங்க இப்படி தெரிய வருகிறது. இதுக்கு எதுக்கு நாலு சாட்சி? நம்ம என்ன கல்லறிஞ்சு கொள்ள போறோமா? இல்ல. அப்ப ஜமாத்துல நல்லா விளங்கிக் கொள்ளணும். பைலாவுல வந்து விபச்சாரம் செய்வதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் இருந்தால்தான் நடவடிக்கை வைத்திருக்கிறோம். ஏன்னா விபச்சாரத்துக்கு வந்து நிரூபிக்க இயலாது. என்ன பாக்கிறா இருக்கட்டும், அதுக்கு முந்தைய யார் யார் நடவடிக்கை எதை எடுத்தாலும் விபச்சாரமா? விபச்சாரம் செஞ்சாலும் சொல்ல இயலுமா? அது நிரூபிக்க இயலுமா? விபச்சாரமே ஒருத்தர் செஞ்சாலும் அதுக்கு நிரூபிக்கிற வாய்ப்பு இருக்கிறதா? அதனாலதான் என்ன பண்ணிட்டோம்னா இந்த விபச்சார டாபிக் நம்ம போக வேணாம். நம்ம என்ன பாக்கிறோம்னு கேட்டா ஜமாத்துடைய தாவாவை பாதிக்கும். அந்த குட்வில் போயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு உண்டாக்குன அந்த பேர் போய்விடும். ஒரு ஆண் இருக்காரு, ஒரு நிர்வாகி, அவர் தைரியமா தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண்ணை வர